ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நான் இப்போ எங்களோட மூணாவது கோர்ஸுக்கு போகிறேன். நான் தேர்ட் கோர்ஸ் வந்து பொட்லிங் அண்ட் கேனிங் டெக்னிக்ஸ் என்று சொல்லியிருக்கு. அதாவது இதுவும் உணவு பதப்படுத்தல் தான். இதில் வந்து வர்றது வந்து ரைட் ஃப்ரூட்ஸ் எப்படி நாங்கள் ஆஸ் இட் இஸ், இது வந்து பைனாப்பிளின் பைனாப்பிள் சிரப் ரைட் பைனாப்பிளின் பைனாப்பிள் சிரப் இதுவும் நல்ல டிமாண்டான வெரி டேஸ்டி ரைட். இப்போ நான் செஞ்சேன்டா வீட்லேயே சேர்ந்த, அதாவது செல் பண்ண முன்னால காப்பாத்துறது பெரிய கஷ்டம். அந்த அளவு டேஸ்டி, பிள்ளைகள் இதுவரை ஆக விரும்பி சாப்பிடுவாங்க ரைட். ஸோ எங்களுக்கு அதுகளையும் பார்த்துக்கொள்ளணும். நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இது பைனாப்பிள் வந்து நல்ல டேஸ்டான ப்ராடக்ட்ஸ், ஈஸியாக செய்யலாம் எங்களுக்கு. இதில் எப்படி நாங்கள் செய்யறது, எப்படி நாங்கள் பொட்டில் பண்ணுறது, எப்படி அதை வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணுறது, எப்படி ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறது, எப்படி மற்றது பெட் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நாங்கள் எப்படி பாட்டில் பண்ணுறது, கிளாஸ் பாட்டில்ஸில் எப்படி பாட்டில் பண்ணுறது சம்மந்தமான டீட்டெயிலாக வரும். அடுத்தது கேனிங் டெக்னாலஜி. இதுக்கு கொஞ்சம் அதாவது ரீட்டோட் மிஷின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரீட்டோட் மிஷின்ன்றா கிட்டத்தட்ட இப்போ இந்த கரண்ட்லி ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு 2.5 மில்லியன் மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நீங்கள் டின் பண்ணுற ஒரு ஃபேக்டரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ரீட்டோட் மிஷினுக்கு மட்டும், அதால் நீங்கள் அது கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் இதில் சம்மந்தமாக டீட்டெயிலாக படிக்கலாம். பட் நான் இதில் பேசிக் இப்படித்தானு சொல்லி சொல்லி தருவேன். அடுத்தது பொட்லிங் ப்ராசஸ் ஆஃப் குக் ஃபுட். அவங்களுக்கு தெரியும் இது வந்து, நாமளும் எங்களுக்கு தெரியாமலே இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருப்போம். எங்களோட ஃபேமிலியில் யாரும் வெளிநாட்டுக்கு போகிறேண்டா என்ன செய்வோம், மாசி சம்பல் சீனி சம்பல் அதில் செஞ்சு பொட்டில் பண்ணி கொடுத்து அனுப்புறது தானே ரைட். அப்போ அதை வந்து எங்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவே செய்யலாம் ரைட். ஈவன் இப்போ ஃபேஸ்புக் அதில் வந்ததுக்கு பிறகு இப்போயும் சிறுலங்காலேருந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஸோ வெளிநாட்டில் உள்ளாக்களும் இதில் ஆக கூடுதலாக இது பண்ணுறாங்க, வாங்குறாங்க. ஸோ அந்த இதுகளை வந்து எங்களுக்கு நல்லாவே பிஸ்னஸாக செய்யலாம் ரைட். அதுலேயும் ஸ்பெஷலாக இதில் உள்ள ஐட்டங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ரைட், குக் ஃபுட்ஸில் ரைட். ஈவன் இப்போ கறிகள் கூட ரைட், புலஸ் கறி, கொஸ் கறி, இந்த மாதிரி கறிகள் கூட சிங்களத்தில் சொல்லுவாங்க மாலுவேன்னு சொல்லி சொல்கிறது. மாலுவேன்னு சொல்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் கறி, மீன் இல்லை, மாலு மாலு மாலுவேன்னு சொல்கிறது ரைட். ஒரு டவுன் சவுத்தில் ஆக்குற கறி வெரைட்டி ஒன்று, அதுகள் எல்லாம் எங்களுக்கு பொட்டில் பண்ணலாம். அடுத்தது சோஸ் ரைட். சோஸ் என்ன சோஸில் பேசிக் என்ன, சோஸ் எப்படி பொட்டில் பண்ணுறது, நாங்கள் மற்ற சோஸ் எப்படி ரெசிபியை நாங்கள் செஞ்சு கொள்வது ஹெல்த்தியான இந்த சோஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு இது பண்ணுற நேரம் நாங்கள் இது பண்ணுறதால தெரியும். நியாயமான பிள்ளைகளுக்கு வந்து கெஸ்ட் ஐட்டிஸ் இருக்குது ரைட். ஃபேவரேட் சாப்பாடு என்னென்னு கேட்டால் சோஸ் தான் பொட்டில் கணக்காக குடிக்கிறேன்னு சொல்கிறேன் ரைட். ரீசன் வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அப்போ நான் ஹெல்த்தியாக எப்படி நாங்கள் சோஸ் செஞ்சு கொள்வது ரைட். அந்த பிள்ளைகளை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கஷ்டம், சாப்பிடலாம்னு சொல்ல இல்லாது மொடர்ன் இதில் நாங்கள் இப்போ ஹெல்த்தியாக நாங்கள் வீடுகளில் செஞ்சு இது பண்ணி அந்த டேஸ்ட்டுக்கு நாங்கள் பிள்ளைகளை பழகிட்டோம்னா பிள்ளைகள் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ சோர்ஸ் எப்படி நாங்கள் பொட்டில் பண்ணுறேன்னு பார்ப்போம். அடுத்து இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது சோர்ஸ் பிஸ்னஸுக்கு. ஏன்டா இவ்வளோ நாளாக உள்ள எல்லா சோர்ஸ் கம்பெனியும் வந்து டேக்கி மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்தால் டேக்கி அந்த சோர்ஸுக்குரிய பியூரின்னு சொல்கிறேன், பியூரி அந்த டொமேட்டோ பியூரியை இம்போர்ட் பண்ணி தான் இங்கே ரீபேக்கிங் பண்ணி கொண்டு செல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்ரீலங்காலேயே பியூரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டரி ஒன்று மாத்தலையில் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு லோக்கலி எங்களுக்கு அதே இது பண்ணி கொள்கிற மாதிரி எங்களுக்கு இதாக இருக்கும். அதை எடுத்து நாங்கள் ஹெல்த்தியாக எப்படி சோசை மிக்ஸ் பண்ணி கொள்வது, டேஸ்டியாக இது பண்ணி கொள்றேன்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுகளில் பேசிக் தெரிஞ்சிருந்தால் நீங்களே அதை ஃபார்முலாவை அட்வான்ஸ் பண்ணி கொண்டு கண்டுபிடிச்சி இது பண்ணலாம் ரைட். அண்ட் வெரி குட் பிஸ்னஸ் இதுவும். அது நாங்கள் இதில் பார்க்குறது வந்து அது பொட்லிங் டெக்னிக்ஸ் தான். அதாவது அந்த சோஸ் அதுகளை நாங்கள் வீட்டில் செஞ்சால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எப்படி நாங்கள் பொட்டில் பண்ணி கவனமாக வச்சுக்கொள்வது, அதுதான் நான் இதில் பார்க்குறது ரைட். இதுதான் எங்களோட பொட்லிங் கோர்ஸில் மெயினாக வர்றது. அதோட சேர்த்து இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அந்த செல்ஃப் லைஃப் எப்படி நாங்கள் இது பண்ணுறது, பிஹெச் பேலன்சிங் ஆக முக்கியம். ஏன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசமும் பிஹெச்எம் மற்றது நாங்கள் போடுற அந்த ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ரைட். அப்போ அதுகளை நாங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியான வெரி பேசிக் திங்ஸ் ஃபஸ்ட்டாக நீங்கள் ஐடியா இதான்னு சொல்லி விளங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக இது பண்ணலாம். அடுத்தது இதோட சேர்ந்துன்னா மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், நீங்கள் என்ன பொட்டில் பண்ணுற நேரம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. ப்ராக்டிகல் இஷ்யூஸ் ரைட். அடுத்தது பேக்கேஜிங் மெட்டீரியல், இப்போ நீங்கள் பொட்டில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரைட், அதுகள் சம்மந்தமான இதுகள் வரும்.
அடுத்தது எங்கட நீங்க செல் பண்றேன்னா லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ஃபுட் இது கீழ வர்றதுதான். பவுடர்ஸ் இந்த இதெல்லாம் சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல தான் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் நான் போல சொன்ன மாதிரி தரா சிபி அந்த இதுல எப்படி இது பண்றேன்னா அதுல படிக்கிறது.